ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காத்ரிஃபா சேனல். இன்றைக்கி எங்களோட நைபரோட வெட்டிங் ரிசப்ஷன் இருந்தது. ஸோ ஃபேமிலியாக போயிருந்தோம், அதுதான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி என்னோடய குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்குமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் காம்பினேஷன் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு. நான் வந்து வயலட் கலரில் ஸ்டோன் ஒர்க் சாரீ கட்டியிருந்தேன். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இல்லை, ஒரு சிம்பிளாக ரிசப்ஷன் போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டேன். ஜஸ்ட் இயரிங் அண்டு ஒரு நெக் பீஸ், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைட்டாக பவுடர், லைட்டாக ஐலைனர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம கதை. அடுத்தது ரியாவையும் மெஸ்ஸியும் ரெடி பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்ஸியை ரெடி பண்ணிடலான்னு இருக்கேன், ஏன்னா ரியா தூங்கின்னு இருக்கா. அவள் தூங்கும் போது தான் என்னால் பண்ண முடியும் நெக்ஸ்ட் எல்லா வேலையும். ஸோ வந்து ரியா தூங்கிட்டு இருக்கும்போது மெஸ்ஸியை ரெடி பண்ணிட்டேன். மெஸ்ஸி ரெடி பண்ணிட்டு மெஸ்ஸி கீழே போயிட்டாங்க. ரியாவை ரெடி பண்ணிட்டு உட்கார வச்சா ரியா என்னை பிடிச்சி ரொம்ப பண்ணிட்டா. என்னோட ஹேர் வந்து அப்படியே ஓப்பனாக விட்டனால அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா. உங்ககிட்ட வீடியோவே பண்ண விடாத அளவுக்கு பண்ணிட்டா. நான் ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிளம்பிடலாம். பசங்களும் ரெடி ஆகிடுச்சு, அவங்களும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பைக்கில் தான் போகிறோம். போயிட்டு அங்கே வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். மெஸ்ஸியோட அவுட்ஃபிட் காமிக்க மறந்துட்டேன். இதான் மெஸ்ஸியோட அவுட்ஃபிட். நம்ம ரியாவது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வித்து க்ரீன், ஒரு மாதிரியான பிஸ்தா க்ரீன் கலர் வந்து கவுனு, அவ்வளோதான். நாங்கள் ஃபங்க்ஷன் போயாச்சு. நாங்கள் போனோடனே ரியா அவங்க அப்பா கிட்டே இருந்தாங்க, மெஸ்ஸி நானும் ஒன்றா உட்காந்துட்டோம். நல்லா இருந்தது, லுக்கை நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரியா வந்து டிஜே வைக்கோ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா, நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. மெஸ்ஸி அங்கே உள்ள பாப்கார்ன், ஜூஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கேண்டீஸ் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, மொய்யை கொடுத்துட்டு முத கீழே இறங்கி பிரியாணி சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. ரியா வச்சுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு போனேன், பட் அவள் அந்தளவுக்குலாம் டிஸ்டர்ப் பண்ணல, டிஜேவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவ்வளோதான் இந்த சின்ன வ்ளாகில். என் கூட இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு.